Hi friends, welcome to ADS Lifestyle. இன்னைக்கு வந்து நம்ம டஸ்கி ஸ்கின்க்கு வந்து இன்ஸ்டன்ட்டா க்ளோ கொடுக்கிறது 4 ஃபேஸ் பேக் தான் நான் பண்ண போறேன். ரொம்ப சூப்பரா நேச்சுரலா இருக்கும். சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம ஸ்கின் வந்து நமக்கு அழகு தான். நம்ம எப்பவுமே ஸ்கின்னோட டோன பத்தி என்னைக்குமே யோசிக்கவே கூடாது. ஸ்கின்னோட டோன் தாண்டி எவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம வந்து ஸ்கின் வந்து எந்த டோன்ல இருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் மற்றத நம்ம பார்க்கணும். நம்ம மைண்ட்ல எப்பவுமே ஒயிட் ஸ்கின் டார்க் ஸ்கின்ன்ற தாட்டை எடுத்துனோம். நம்ம ஸ்கின்ன நம்ம லவ் பண்ணனும். அப்பதான் நமக்கு வந்து அந்த எனர்ஜியே இருக்கும். நம்ம வந்து நம்ம ஸ்கின்ன பத்தி என்னைக்குமே யோசிக்கவே கூடாது. நம்ம ஸ்கின் வந்து எந்த டோன் ஆயிருந்தாலும் சரி அதை எவ்வளவு கிளியரா வச்சுக்கிறோம்ன்ற மற்றதான் நம்ம மைண்ட்ல இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாமே உங்க ஸ்கின் வந்து அந்த க்ளோனஸ் நல்லாவே வரும். இந்த வீடியோல வந்து நான் ஒயிட் ஆகுறேன்னு நான் சொல்லல, க்ளோனஸ் மற்றதான் நான் சொல்றேன். க்ளோனஸ்னா ஏதோ ஒரு மேரேஜ்க்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு பூஜைக்கோ நம்ம போசோல நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா தெரியும். சோ அந்த பேக்கு தான் இது நான் இப்ப காமிச்சேன்னு இருக்கிறது. நம்ம ஸ்கின் டோனை வந்து நம்ம ஒயிட்டா பண்ண முடியாது. வேணும்னா ஒரு ஷேட் டூ ஷேட் வந்து நம்ம பண்ணலாம், அதுவும் மெயின்டைன் பண்ணலாம். அது தாண்டி நம்ம ஒயிட்டா ஒரே ஓவர் நைட்ல ஒயிட் ஆகுறன்றதெல்லாம் ஆகாது. நம்ம ஸ்கின் டோன் வந்து எது இருக்குதோ அது மட்டும் தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். பை சான்ஸ் நம்ம ஒயிட்டா நம்ம பண்ணா கூட அது வந்து ஃபியூச்சர்ல வந்து சைடு எஃபெக்ட் ஆகும். அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம இருக்கிற ஸ்கின்னை வச்சே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இப்போ இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிருந்தாலும் உங்க ஃபேஸ்ல வந்து அந்த டோன் ஒரு டோனா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகவே வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். நான் ப்ரூ காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேற கூட எடுக்கலாம். லெமன் ஜூஸ் எடுத்துனுக்குறேன். ஹனி அண்ட் டர்மரிக் பவுடர் இது மட்டும் தான் எடுத்துனுக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸில் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டால் போதும், நல்லாவே க்ளோ கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். ஃபேஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இப்போ போட சொல்ல எல்லாருக்குமே பயமாக இருக்கும் போடுறதுக்கு, பட் என் ஃபேஸில் அப்ளை பண்ண சொல்ல எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. செகண்ட் ஒன் ஃபேஸ் பேக் பார்க்கலாம். நான் எடுத்துனுக்கிறது வந்து ஒரு ஸ்பூன் கல்லமாவு ஒரு ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துனிருக்கேன். அண்ட் டாம்ரின் வந்து பல்ப் எடுத்துனிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அண்ட் டமேட்டோ ஜூஸ் ஒரு ஸ்பூன் எடுத்துனிருக்கேன். நீங்கள் டாம்ரின்னு சொல்ல சொல்லவே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஃபேஸ்க்கு போடுவாங்களான்னு. டாம்ரின் வந்து நல்லா ப்ளீச்சிங் இருக்கும் நேச்சுரலாகவே. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ அப்ளை பண்ணினிருக்கேன். இந்த பேக் போட சொல்ல கொஞ்சம் நீங்கள் லைட்டாக மசாஜ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் சீக்கிரமே கிடைக்கும். தேர்ட் ஒன் ஃபேஸ் பேக் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் சாக்லேட் சாஸ் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் அண்ட் குக்கும்பர் ஜூஸ் ஒரு ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். நான் மில்க் பவுடர் வந்து ஏன் யூஸ் பண்ணுறேன்னா மில்க் வந்து ஆக்சுவலி ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் எடுத்துக்கிற சாக்லேட் சாஸ் வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட் இன்டேக் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து ஸ்கின்ல நல்லாவே டிஃப்ரெண்ட் க்ளோ கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினு என் ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பேக் வந்து உங்களுக்கு லைட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு வெயிட்டாக இருக்காது. ஸோ ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். நம்ம எப்பவுமே ஸ்க்ரப்பு கூட சாக்லேட் ஸ்க்ரப்பு ஃபேஸ் பேக் அதெல்லாம் வந்து சாக்லேட்டில் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ண சொல்ல நல்லாவே க்ளோ கிடைக்கும். உங்களுக்கு பட்ஜெட்டை சேவ் ஆகும். ஃபோர்த் ஃபேஸ் பேக் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு போட்டோட்டவே ஸ்கின் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன். ஸோ அரைச்சிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். வச்சோம்னா இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறதுல மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். அடியில் வந்து ஒரு மாவு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், அது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி மாவு இருக்கும், அது மட்டும் தான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்லா ப்ளீச்சிங் எஃபெக்ட் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் அந்த பொட்டேட்டோட மாவு எடுத்துன்னு இருக்கேன். வீட் ஃப்ளவர் எடுத்துன்னு இருக்கேன். ஹனி அண்ட் லெமன் எடுத்துன்னு இருக்கேன். வீட் ஃப்ளவர் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஃபேஸ் வந்து நல்லா டைட்டிங் கிடைக்கும், பொட்டேட்டோ வந்து நல்லா க்ளோயிங் கிடைக்கும், அண்ட் டார்க் ஸ்பாட் எல்லாம் ரிமூவ் பண்ணும். ஹனி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, மாய்ஸ்சரைஸ் இருக்கும். லெமன் ஜூஸ் வந்து நான் ஒரு ட்ராப் 2 ட்ராப் தான் நான் இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கின்னுக்கு வந்து அந்த விட்டமின் சி இருக்கிறது லைம் ஜூஸில். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா mix பண்ணி நான் உங்களுக்கு face ல apply பண்ணி காமிக்க போறேன் நல்லா face wash பண்ணி இருக்க இப்போ நான் apply பண்றேன் இப்போ உங்களுக்கு apply பண்ணச்சலோ ஒரு மாதிரி water மாதிரி இருக்கும் பட் உங்களுக்கு dry ஆவாவோ உங்க skin வந்து நல்லாவே tighten ஆவோ and உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாகவே அது வந்து உங்களுக்கு நல்லாவே க்ளோ நடிக்க உங்களுக்கு டைம் எடுக்கவே தேவையில்லை பொட்டேட்டோ வந்து நீங்கள் ஒரு 10 minutes ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணாவே நல்லாவே ரிசல்ட் தெரியும் நான் இது எல்லாமே சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து டபுள் ரிசல்ட் நல்லாவே தெரியும் நல்லா மசாஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த டாக் ஸ்பாட் எல்லாம் ரிமூவ் பண்ணும் நீங்கள் நேச்சுரலாகவே வீட்டில் வந்து எப்போயுமே பொட்டேட்டோ ஜூஸ் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு வந்து அந்த டாக் ஸ்பாட்டு டாக் ஸ்கர்க்கள் எல்லாமே ரிமூவ் ஆகும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ